ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை ஃப்ரைட் மசாலா வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சாதத்துக்குலேருந்து எது வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். ஸோ சப்பாத்திக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் வாட்சிங். பை. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை நல்லா வருபட்டும் அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் கேட்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நம்ம பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கடுகு அண்டு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஸோ இதெல்லாம் வேகட்டும் சாரி வதங்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ வதங்குறதுக்காக உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட்டாக போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள். ஸோ தனி மிளகாத்தூள் காசுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி தண்ணி ஊற்றலாம். ஸோ ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அரை டம்ளர் தண்ணியில் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கான உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முட்டைக்குள்ள மசாலாலாம் இறங்கி நல்லா ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையை போட்டு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னைஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு முட்டை மசாலா. ஸோ ஃப்ரைடு எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிஷ் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி அண்டு சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ஸோ எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் வாட்சிங். பை. ஹாவ் அ கிரேட் டே.